பஞ்சாப் மாநிலம் முன்சாவைச் சேர்ந்த பழைய இரும்புப் பொருட்கள் விற்பனையாளரான மிது இந்திய விமானப் படையிடமிருந்து 6 பழைய ஹெலிகாப்டர்களை வாங்கியுள்ளார். இந்த ஹெலிகாப்டர்களை நிறுத்துவதற்காக இங்கிருக்கும் ஒட்டுமொத்த இடத்தையும் ஒதுக்க வேண்டியிருந்தது. தற்போது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. நான் எங்கே சென்றாலும் மிதுவின் மகன் என மரியாதை தருகின்றனர். பழைய பொருட்களை விற்கும் தொழிலை நான் தற்போது பெருமையாக நினைக்கிறேன். இந்த ஹெலிகாப்டர்களை பார்ப்பதற்காக நூற்றுக்கணக்கில் மக்கள் இங்கே வருகின்றனர், செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றனர். கவர்மெண்ட் தான், ஆர்மி தான், ஏர்போர்ஸ் தான். ராணுவத்தின் பழைய பொருட்களுக்கான ஏலத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். இந்தியா முழுக்க இதை செய்கிறோம். பழைய பொருட்கள் பட்டியலை பார்த்தபோது இந்த முறை வித்தியாசமாக ஒன்றை ஏலத்தில் எடுக்கலாம் என முடிவு செய்தோம். ஆன்லைன் ஏலம் மூலமாக ஹெலிகாப்டர்களை வாங்கினோம். என்னுடைய அப்பா 1988 இந்த தொழிலை தொடங்கினார். நான் அவருக்கு உதவியாக 2010 இருந்து வேலை செய்து வருகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சரசவா விமானப்படை தளத்திலிருந்து இந்த ஹெலிகாப்டர்கள் வாங்கப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 6 ஹெலிகாப்டர்களை வாங்கியுள்ளோம். ஏற்கனவே 3 விற்றுவிட்டோம். மீதமுள்ள 3 மன்சாவுக்கு கொண்டு வந்துள்ளோம். விற்ற ஹெலிகாப்டர்களில் 1 சண்டிகரில் இயங்கும் ரெசார்ட் 1 காட்சி பொருளாக வைக்க உள்ளது. மற்றொன்றை லூதியானாவில் விற்றோம். 3வதை மும்பையில் உள்ள படப்பிடிப்பு நிறுவனம் வாங்கியுள்ளது. ஹெலிகாப்டர்களை வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு ஐடியா இருந்ததில்லை. வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என மட்டுமே இதை செய்தோம். நாம் ஃபக்ர் மஹ்சூஸ் உண்டா ஹர்லி.